ரைட். இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன் தெரியுதா கண்ணா? எஸ் சார். ஓகே, இப்போ இது வந்து மேட் பேப்பர். க்வெஸ்சன் ஒன்று பார்க்கலாம். தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதனால் ரெண்டு குரூப்காரங்களும் பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. அஞ்சு எட்டு பதினாலு இருபத்தி மூணு டேஷ் ஐம்பது மூணு ஆறு ஒம்பது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு வரும். முப்பத்தஞ்சு வருமா? முப்பத்தஞ்சு வரும். ஆ, அடுத்தது பாருங்க. அடுத்தது பதினாறு பதினாறு தேர்ட்டி ஃபைவா? தேர்ட்டி ஃபைவ் வருதானே? ரெண்டாவது தான் சார் ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு வருதா? அதுக்கு தேர்ட்டி ஃபைவ் சார். ஆமா, ரெண்டாவது போயிருவோம். நான் டக்கு டக்குன்னு போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் நம்ம நிறைய பண்ணணும். அப்போ சிக்ஸ்டீன் ஃபோர் பை ஃபைவ், அப்புறம் செவன்டீன் த்ரீ பை ஃபைவ், எயிட்டீன் டூ பை ஃபைவ், நைன்டீன் ஒன் பை ஃபைவ். என்ன ஆட் ஆகுது? அப்போ வந்து டுவெண்ட்டி வருமா? அடுத்தது கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸி பார். இப்போ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பாருங்க, டூ ஒன் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஜீரோ செவன் என்னவா இருக்கும்? டூ ஒன் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ தெரியல. தெரியலன்னா விட்டுட்டு தான் போவோம். நம்ம எக்ஸாம்லேயே அது மாதிரி தான், அது போட்டு ரொம்ப நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இப்போ நம்ம பின்னாடி வந்துப்போம். அடுத்தது நைன்டி சிக்ஸ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் என்ன வரும்? டுவெல் வருமா? நாலாவது க்வெஸ்சனுக்கு டுவெல் வருமா? ஒன்று விட்டு ஒன்று பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் எது வரும்? முதல் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபோருங்கிறது புள்ளி ரெண்டுவோட ஸ்கொயர், அடுத்தது புள்ளி மூணுவோட ஸ்கொயர், அடுத்தது புள்ளி அஞ்சுவோட ஸ்கொயர், அப்புறம் புள்ளி ஏழுவோட ஸ்கொயர், அடுத்தது என்ன என்ன ஸ்கொயர் வரும்? ஆமாம், ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் வருமா? ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் வருமா? ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் தான் வரும். கரெக்ட், வெரி குட். ஆமாம் ஆமாம், அதான் அது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. பாயிண்ட் நைன் இன்ட்டு பாயிண்ட் நைன், சாரி பாயிண்ட் நைன் இன்ட்டு பாயிண்ட் நைனா? ஆமாம் ஆமாம், இல்லை ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் தான் வரும். ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் தான் சார் வரும். வரும் வரும், ஜீரோ எயிட் ஒன் வரும். சாரி சாரி சாரி. அடுத்தது பாருங்க, ஆறாவது க்வெஸ்சன்.
நூற்றி இருபத்தெட்டு வருதா பாருங்கள். அந்த முதல் இது வந்து ஆறு ப்ளஸ் ஏழு பதிமூணு, பதிமூணு அப்புறம் எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு, பதிமூணு இன்ட்டு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்பது. ரெண்டாவது வந்து பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு, அப்புறம் இது நாலு ப்ளஸ் ஆறு பத்து, பதினெட்டு இன்ட்டு பத்து நூற்றி எண்பது. அப்போ ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினாறு, மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு, பதினாறு இன்ட்டு எட்டு நூற்றி இருபத்தி எட்டு. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, அந்த கேள்விக்குறி போட்டிருக்க இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆ, இது பார்த்தீங்கன்னா முதல் இது ரெண்டு ஸ்கொயர் இல்லை ரெண்டு கியூப், முதல் இது ரெண்டு கியூப் வந்து எட்டு, அப்புறம் அந்த ஒன்று இருக்குல்ல அந்த ஒன்று ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒன்று ஸ்கொயர் ஒன்று, எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது. ரெண்டாவதில் மூணு கியூப் வந்து இருபத்தேழு, அப்புறம் அந்த ரெண்டு இருக்குல்ல ரெண்டு ஸ்கொயர் பண்ணுங்கள் நாலு, இருபத்தேழு ப்ளஸ் நாலு முப்பத்தொன்று. நாலாவது பாருங்கள், அஞ்சு கியூப் வந்து நூற்றி இருபத்தஞ்சு, நாலு ஸ்கொயர் பண்ண பதினாறு, அப்படி ஆட் பண்ணால் நூற்றி அறுபத்தொன்று. அப்போ அந்த அந்த க்வெஸ்சன் மார்க் என்ன வரும்? சாரி, என்னடாது, ஆ ஓ சாரி சாரி சரிச்சு என்னடா இது. ஆ, அப்போ என்ன வரும்? நாலு கியூப், நாலு கியூப் எவ்வளோ? சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் நைன் எவ்வளோ வருது? எழுபத்தி மூணு வரும். எழுபத்தி மூணு தான் ஆன்சர். ஓகே குட், அடுத்தது இது என்ன ஆன்சர் பாருங்கள். பதினஞ்சு பதினொன்று பத்தொம்பது முப்பது சார், கீழே இருக்க ஆன்சர் தெரியுற மாதிரி காட்டுங்க சார். ஆன்சர் தெரியுதே, தெரியலையா? தெரியல சார். என்னம்மா தெரியுது சார், தெரியு தெரியுது இந்த பாரு. ஆ, இப்போ என்ன பதினொன்னுக்கு உள்ள வித்தியாசம் நாலு, அப்புறம் பதினொன்றுக்கு பத்தொன்பதுக்கு வித்தியாசம் எட்டு, அப்புறம் பத்தொன்பதுக்கு பதினஞ்சுக்கு வித்தியாசம் நாலு. இது எல்லாம் அந்த எல்லா வித்தியாசத்தை கூட்டினீங்கன்னா பாஞ்சு வருது. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், இருபத்தெட்டுக்கு இருபத்தி ரெண்டுக்கு வித்தியாசம் ஆறு, இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தெட்டுக்கு மறுபடியும் ஒரு ஆறு இல்லையே, இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு வரமாட்டேங்குதே, அது வரல. இப்போ இப்போ இருபத்தாறு வருதே. ஓஹோ, பத்து இருபது பத்து பத்து இருபது பத்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது என்ன வருது. சரி, நமக்கு கஷ்டமாக தான் நம்ம தெரியுதா, யாருக்காவது தெரியுமா? இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி அடுத்த அடுத்த ப்ராப்ளம் போவோம். ஆ, இந்த ப்ராப்ளம் பாருங்கள், நூற்றி நாற்பத்தி ஒன்று, சரி க்வெஸ்சன் நம்பர் நைன், சாரி. ஏக்கு ஒன் கொடுத்துருக்காங்க, ஈக்கு டுவெண்ட்டி ஃபைவ்,
யூக்கு 441, ஐக்கு எவ்வளோ? 81ஆ? ஏன்னா ஏ வந்து 1, அதனோட ஸ்கொயர் 1, இ வந்து 5, அதனோட ஸ்கொயர் 25. ஓகே, அப்போ யூ வந்து எவ்வளோ? யூ வந்து UVWXYZ, யூ வந்து எஸ்டி 21 சரியான விடை, 81 சரியான விடை. ஆ, குட் குட். அடுத்தது பாருங்க சந்தியா, இப்போ தெரியுதா இந்த ஸ்க்ரீனு? யாருக்கும் தெரியலன்னு சொன்னவங்க தெரியுதா? சார் தெரியுது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது பாருங்க. அவங்கள உள்ள விட்டுறலாம். மேல ரெண்டு கூட்டினா 10, அப்புறம் மூணாவதோட மல்டிப்ளை பண்ணா 5, அப்படின்னா அது 50, அப்போ மேல 14, அப்போ 0 தான் வரும் இல்லையா? 0 தான் ஆன்சர். ஏன் தெரியுமா? முதல் இது பாருங்கள், 7+3 10, 10×5 50, மூணாவது இது பாருங்கள், 9+5 14, 14×5 70, இப்போ 8+4 12, 12×0னா அது 0வாக தான் இருக்க வேண்டும். கரெக்டா? அப்புறம் UFOJINER, அடுத்தது என்ன? ஏவி வருமா பாருங்க, ஏவி வருதான் பாருங்க. இந்த ரெண்டாவது பாருங்க, எஃப் அப்புறம் ஜே, எஃப்க்கு ஜேக்கு நடுவில் எஃப், இஎஃப், ஜிஹெச்ஐ, மூணு வித்தியாசம் வருது. அப்புறம் ரெண்டுக்கு மூணுக்கு பாருங்க, ஜேக்கு அப்புறம் என், அப்புறம் ஜேக்கு அப்புறம் கேஎல்எம், மூணு வித்தியாசம் வருது. அப்புறம் என்னுக்கு அப்புறம் பாருங்க, ஓபிக்யூ, மூணு வித்தியாசம் வருது. அப்போ ஆறுக்கு அப்புறம் எஸ்டியு, இந்த மூணு வித்தியாசத்தாண்டி அடுத்து என்ன வருது? வி வருகிறது. ஏவி சார், வி. ஆமாம், ஓகே. அடுத்தது பாருங்க, ஏஏபிசிஐடிஎம்இ, இது என்ன வருது? கியூவர், கியூவர் தான் பாருங்க. வித்தியாசம் பாருங்க, 1, 4, 9, 16, 25, அதுக்கப்புறம் 36 வித்தியாசம் வரணும். 36 வித்தியாசம் வந்தால் அது 92 தான். கரெக்டா? அடுத்தது போயிடலாம். அடுத்தது எதுக்கு? T20ஆ பாருங்க, T20 வருதான் பாருங்க. இருக்க 8, 11, 17, 8, 9, 10, 12, 13, 14, 8, 11, 17. அப்படி இல்ல சார், H வந்து ஆல்பாபெட்ல 8th லெட்டர், K 11th லெட்டர், Q
4, 9, 25, 49, 121 அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க சார். 169 சார். 169 வரியா? எப்படி அது பிரைம் நம்பர் எடுத்துருக்காங்க சார். பிரைம் நம்பர் ஸ்கொயர் நம்பர். பிரைம் நம்பர் ஸ்கொயர். ஆமாம், ஸ்கொயர் எடுத்துருக்காங்க. பிரைம் நம்பரை ஸ்கொயர் எடுத்துருக்காங்க. பிரைம் நம்பருக்கு என்ன என்ன இப்போ தமிழில் பேர்? பகா என்ன? பிரைம் நம்பருக்கு தமிழ் என்ன? பகா என்ன? பகு என்ன? தெரில. சரி, அவங்களுக்கு தெரில, விடுங்க. இப்போ 1, 3, 7, 11 என்ன நம்பர் இருக்கு? பகு என்ன, பகா என்ன சொல்லுவீங்களே தமிழில்? அது தெரியாது சார், இங்கிலீஷ் மீடியம். நீ இங்கிலீஷ் மீடியம், அதான் அவங்களுக்கு தெரில. தமிழ் மீடியக்காரங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது பாருங்க. 16 கேள்வி. நோஸ், ஐ, ஸ்கின், டீத். எது வேறுபட்டதை கண்டுபிடி. அடுத்தது புரூக், பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம். ஏன் சார் நோஸ், ஸ்கின், ஐஸ் எல்லாம் நமக்கு சென்ஸ் ஆகுது சார். டீ சென்ஸ் ஆகணும் இல்லையா? இப்போ இப்போ ஸ்வீட்டெல்லாம் இருக்குது, எப்படி சென்ஸ் பண்ணுது அது? டீத்து சென்ஸ் பண்ணுது. ஐ டோன்ட் திங்க், பட் ஐ டோன்ட் திங்க் அந்தளவு நீங்கள் ரொம்ப நான் இல்லைப்பா. தம்பி, ஒரு ஒரு மேலெழுந்த வாரியே என்ன வித்தியாசம் அதுதான் பார்க்கணும். ரொம்ப உள்ள பூந்தெல்லாம் பார்க்காது, சரியா? மேலெழுந்த வாரியே என்ன வேறுபட்டிருக்குன்னு பார்த்தா தான் அது ஒன்று. ஆ, எப்பவுமே அப்படிதான். இல்லை சாரியெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பரவாயில்ல. உங்களுடைய அந்த இன்னொரு கண்ணோட்டத்துக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். பட் எக்ஸாம்பிள் மேலெழுத மாதிரி என்ன வித்தியாசம் பாருங்க. அப்புறம் புரூக், பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம். புரூக் சார். பாண்ட் ஏன் புரூக்கன் என்ன எனக்கு தெரியாது. புரூக்கன் என்னன்னு பார்த்துடலாம். புரூக்கன் என்னன்னு பார்த்துடலாம். ஐ திங்க் பாண்ட் தான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரூக்கன் போடுற புரூக் மீன்ஸ் மீனிங் புரூக் மீனிங் புரூக் நீரோட்டம், சிறு நீரோட்டம். அப்போ இப்போ சொல்லுங்க, புரூக்கன சிறு நீரோட்டம் அப்படின்னா எது ஆன்சர் கரெக்டு? பாண்டு தான் கரெக்ட். ஓகே, அது அந்த மீனிங் வச்சு சொல்ல வேண்டியது. அடுத்து ஹென்னு, கவ்வு, கப்பு, லயனஸ். ஹென், கவ், கப்பு, லயனஸ் சார். கப்பு. கப்பு தான் ஆன்சர் கரெக்ட். ஏன் சொல்லு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஏன் கப்பு சார்? கப்பு வந்து குட்டி சார். குட்டி போது 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 குட்டி கப்பு வந்து. ஆமாம்மா. அடுத்தது 729, 64, 216, 1 இதெல்லாம் என்ன சார்? 1 1 1 ஸ்கொயர் தான். அப்படி பார்த்தா சார் அதுக்கு நான் பார்க்கல. இதெல்லாம் இதெல்லாம் பிகஸ் நம்பரா இருக்கு, இது மட்டும் ஸ்மால் நம்பரா இருக்கு சார். 1 ஓகே, ஐ திங்க் வேற வழியில 1 தான் இருக்க முடியும். அப்ப வேற எது லாஜிக் தெரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்து பார். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. கொல்கத்தா. அது அது நகரம், மற்றதெல்லாம் மாநிலம். ஓகே, அடுத்தது பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னமோ குறியிட்ட எட்டுக்கு முன் உள்ள இரண்டு வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது, அந்த அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகள் தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை காணுங்க. நிறை ஈஸ்டு கிலோகிராம், நீளம் ஈஸ்டு மீட்டர். ஓகே, காசநோய் ஈஸ்டு நுரையீரல், கேட்ராக்ட் ஈஸ்டு சார் கண். கண், வெரி குட். 7:342 அப்போ 11:2 ஏழு கியூப் எவ்வளோ? 7 கியூப் சொல்லுங்கள்.
செவன் கியூப் எவ்வளோ வருது? 343 தான் செவன் கியூப். அதுலேருந்து ஒன்றை கழிச்சா 342 வச்சுக்கோங்க. இப்போ லெவன் கியூப் கண்டுபிடிங்க, லெவன் கியூப் எவ்வளோ வருது பாருங்க. ஒன் 331 வருது, அதுலேருந்து ஒன்றை கழிச்சா 1330 அது ஆன்சர். 1330 ஆன்சர். அடுத்தது மீ பேருந்து ஈஸ்ட் ஓட்டுனர் விமானம் ஈஸ்ட் பைலட் சார். அந்த பைலட் என்ன? விமானி. ஆமாம், ஆ இங்கிலீஷில் பைலட். ஆ ரைட் ரைட். அடுத்தது திருக்குறள் இஸ்டு திருவள்ளுவர். சிலப்பதிகாரம் இஸ்டு இளங்கோவடிகள். வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது ரகசிய குறியீட்டு மொழியில் ரெக்டாங்கிள் என்பதை என்னமோ எழுதவும், எனவும் ஸ்கொயர் என்பதை எனவும், எனில் ட்ரையாங்கிள் என்பது என்ன கேட்குறாங்க. UQ, நாலாவது ஆப்ஷன் நினைக்கிறேன். வெரி குட். அடுத்தது பாருங்க 27 ரகசிய குறியீட்டு முறையில் லாயர் எனவும் போலீஸ் எனவும் குறித்தால் ஜட்ஜ் என்பதை எப்படி குறிக்கலாம்? லாயர் எனவும் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். சார் ஃபர்ஸ்ட் எப்படி எப்படி இது என்ன கண்டுபிடிச்சீங்க சார்? பேக் லெட்டர் வருது சார். ஏ பி சி டி 1 2 3 போட்டதுல அப்படியே இஜெட்ல இருந்து 1 என்னும்போது 17 வருது சார். ஜே வந்து அப்படியே. ஓகே, அதுக்கு அடுத்து யூ வந்து 6 வருது சார். ஓகே வெரி குட். அடுத்து பார்த்தலாம். ஆ இது ரகசிய குறிப்பீட்டில் இருங்க. கேட் 24 டாக் 26 ஃபாக்ஸ் நினைக்கிறேன். நீங்க இத 29 பண்ணுங்க, நான் வந்துறேன் ஒரே நிமிஷத்துல. ஓகே சார். ஓகே, என்ன ஆன்சர் இது? பட்டர்ஃப்ளை 81 மேத்தமெட்டிக்ஸ் 121 நான் கண்டுபிடிச்சேன். டெலிவிஷன் வர 4 5 6 7 8 9 10 நூறு வரும் நினைக்கிறேன். கண்டுபிடிங்க, 100 தான் ஆன்சர். நீங்கள் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஏன்னா பட்டர்ஃப்ளையை கூட்டம் 9 சார். 900 ஸ்கொயர் 81 சார். ஆமாம், மொத்தம் 9 இது ஆல்ஃபபெட் இருக்குது பட்டர்ஃப்ளையில். இதில் அது ஒவ்வொரு எவ்வளோ ஆல்ஃபெட்டுக்கு அதை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். 4 சார் லாஸ்ட்டுக்கு, அதோட ஸ்கொயர் 16 சார். ம், ஸ்கொயர் வந்து வெரி குட் வெரி குட். ஓகே, அடுத்தது பாருங்க. கோல்டு என்பதை 1 2 3 4 சில்வர் என்பதை 36 நம்ம போட்டிருக்காங்க, எனில் ரோஸ் என்பதை.
9258 சார் 9258 என்ன எப்படி சொல்லிடுங்க எல்லாருக்கும் அதுல இருக்கிற எல் வந்து ஆமா இப்போ அந்த கோல்ட்ல GOLD வந்து சொல்லுங்க 3 அப்போ ரோஸ் வந்து சில்வர்ல லாஸ்ட் ஒன் 9 ஓ கோல்டுல செகண்ட் லெட்டர் 292 எஸ் வந்து சில்வர்ல ஃபர்ஸ்ட் 5 குறித்தால் ஹவ் என்பது எவ்வளவு ஒண்ணா சார் 8ஆ சார் 1 வருதட்டிருக்கு பாருங்க நான் தப்பா இருக்கலாம் நான் போட்டு 1 வருது எனக்கு வெரி குட் நான் போய் ஐ வில் கோ வித் யூ அடுத்தது ஹாப்பி என்பது சார் 5 ஹாப்பி என்பது 5 ஆ பாருங்க ஆமா ஹாப்பி என்பது 5 தான் நினைக்கிறேன் அடுத்தது 2*364.95 3*4129167 அப்படினா 4*5 என்னடா இது ஐ திங்க் 2 அல்லது 3 ஏதோ ஒன்று ஆன்சராக வரும்னு நினைக்கிறேன் 2 or 3 ஆன்சராக வரும் சார் ஹவ் என்பது 8ங்க சார் ஹவ் என்பது 8 அதான் சொன்னாங்க அவங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க அதான் சொன்னாங்க நினைக்கிறேன் ஹவ் என்பது 8 ஹாப்பி என்பது 5ன்னு சொன்னாங்க இல்லை இப்போ நான் 33 போயாச்சு நாங்கள் 33 அது 20, 16, 25, 9 இருக்கும்னு நினைக்கிறேன் 20, 16 ஏன் தெரியுமா இப்போ 2*3னா 2×3=6 அது முதல் டிஜிட்டு இப்போ 2² அந்த 4 ரெண்டாவது டிஜிட்டு 3²9 மூணாவது டிஜிட்டு அப்போ 2+3=5 4 டிஜிட்டு அதே மாதிரி 3*4 பார்த்தீங்கன்னா 3×4=12 3²9 4²16 3+4=7 அதே மாதிரி இங்கே 20, 16, 25, 9 அது ஆன்சர் ஓகே அடுத்து 34 8 என்னமோ 3/7 7 3/5 அப்படின்னு போட்டு அப்படின்னா என்ன என்னது தெரிய மாட்டேங்குதே
தெரில. ஓகே தெரிலனு அடுத்தது போயிடுவோம். ஏ கே ஈக்குவல் டு எஃப், ஜி கே ஈக்குவல் டு ஒன் எனில் ஐக்யூ. ஓகே ரெண்டு பேருக்கு எல் வந்துருச்சு, அதனால அதான் இப்போ இப்போ என்ன தெரியுதுன்னா, அப்பப்போ ஒரு கேள்வி கொஞ்சம் டஃப் டஃப்பாக இருக்கும், அதில் போயிட்டு நீ மண்டே உடச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ம், கீழே குறிக்கப்பட்ட படங்கள் ஒவ்வொன்றுக்கும் மூன்று பொருள்களுக்கு இடையே. ஆமாம், அது நிமிடம் நாள் மாதம், நிமிடம் நாள் மாதம் ஒன்று. வெரி குட். அடுத்தது பெண்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள். சார் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். மூன்று, சதுரங்கம், டென்னிஸ், கோல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். சதுரங்கம், டென்னிஸ், கோல்ஃப் ஃபிஃப்த் ஆப்ஷன். ஓகே. தமிழ்நாடு, சீனா, இந்தியா சார். தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன். சீ செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன். எப்படி எப்படி தேர்ட் தான். இல்ல சார், தேர்ட் ஆப்ஷன் சார். சார் தேர்ட் ஆப்ஷன். யார் இது, இந்த குழந்தை யார், யார் இது? ரூபினா சார். ஹ, ரூபினா. ரூபினா நீங்க ரொம்ப அவசரப்படக்கூடாது, அப்படியே தியான நிலையிலிருந்து பண்ணணும். சொல்லிருக்கானா? எஸ் சார். அதனால இப்ப அவசரப்பட்டீங்க என்ன ஆகும்னு எக்ஸாம்ல அப்படியே பதற்றம் வந்துடும். பதற்றம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லா எந்த நல்லா ஈஸி கேள்வி கூட பண்ண மாட்டீங்க. அதான் பயம். கேட்டில், ஷீப், கோட். சார் தேர்ட் ஆப்ஷன் இருங்க. தேர்ட் ஆப்ஷனா சார்? கேட்டல், ஷீப், கோட். ஆமா, இல்ல ஃபோர்த்து நினைக்கிறேன். ஃபோர்த்து தான் சார். ஆனா தேர்ட் ஆப்ஷன்ல தான் சார் ஃபோர் கொடுத்திருக்காங்க, அதனால சொன்னேன். இல்ல இல்ல, ஆப்ஷன்ல ஃபோர் கொடுக்கலையா? கொடுத்திருக்காங்கல்ல. அதாவது செம்மறியாடு சார். நான் தேர்ட் ஆப்ஷன் சொன்னேன் சார், அதுல தான் சார் ஃபோர் கொடுத்திருக்காங்க அப்படி சொன்னேன் சார். ஆப்ஷன்ல ஓ இங்க கொடுத்து. ஆமா ஆமா, அப்படி சொல்லிட்டேன். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கிராமத்து இருங்க, என்னென்ன பாருங்கள். மக்கள் படித்தல், வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவகம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களையும் குறிக்கும் எனில் பின்வரும் வினாக்களுக்கு மூணே மூன்று இருக்குது. வட்டம், கிராமப்புறம், செவ்வகம், படித்தவர்கள், முக்கோணம், வேலை இல்லாதவர்கள். ஆ, கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது எது? ஓகே, கிராமங்கிறது என்ன? கிராமங்கிறது வட்டம், செவகம், படித்தவர்கள். கிராமம், படித்தவர்கள், கிராமத்தில் படித்தவர்களை குறிப்பது எது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது வந்து ஜிசியா? கிராமத்தில் படித்தவர்கள் ஜிசி, அதாவது கிராமங்கிறது வட்டம், படித்தவங்கன செவ்வகம். அடுத்தது கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்களை குறிப்பது எது? அந்த சதுரம் என்ன சொல்கிறாங்க? இல்லை இது முக்கோணம் வந்து வேலை இல்லாதவர்கள். ஆ, கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்களை. அடுத்தது படித்த மற்றும் வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது. படித்த, வேலை இல்லாத, படிச்சிருக்காங்க, வேலை இல்லாத, கிராமத்தில் இல்லாதவங்க. இப்போ இங்க பாருங்க, நல்லா குழந்தைகளா பாருங்க. இப்போ இதுல வந்து 43 வரலும் அந்த படம் எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அதே பக்கத்தில் அந்த கேள்விகளும் இருக்குது. 44 கேள்வி இன்னொரு பக்கத்துக்கு போயிடுச்சா? போயிடுச்சா? போயிடுச்சா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கிற கேள்வியில நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த கேள்வி படிச்சுட்டு மறுபடியும் அதை பார்த்து, மறுபடியும் இதை படிச்சுட்டு மறுபடியும் அதை பார்த்து, மறுபடியும் இதை படிச்சு அதை பார்த்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. இ என்பது, இ என்பது டேஷ், இ என்பது பார்க்கலாம். இ என்பது என்னன்னு பார்ப்போம். இ என்பது, இ என்பது கிராமத்தில் இல்லாதவர்கள், வேலை, கிராமத்தில் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், ரெண்டுமா? வேலை இல்லாதவர்கள் மட்டும், படித்தவர்கள் மட்டும். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார், வேலை இல்லாத. ஓகே ஓகே, அடுத்தது. ஓகே, பி என்பது, பி என்பது மேலே போவோம். பி என்பது செவகம் என்ன சொன்னோம்? செவகம் வந்து சார் கிராமத்தில் இருப்பவர்கள், வேலை இல்லாதவர்கள்.
கிராமத்தில் இருப்பவர்கள் வேலை இல்லாதவர்கள். செவகம் வந்து படித்தவர்களா? ஆமாம் சார். ஆமாம் வேலை இல்லாத. ஓகே ஓகே. அதாவது என்ன கொடுத்துருக்கான் பார்க்கல. இங்கே படித்த வேலை இல்லாத கிராமத்துள்ளவர்கள் இல்லை, படித்த மற்றும் கிராமத்துள்ளவர்கள் இல்லை, வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்துள்ளவர்கள் அவ்வளோதான். ஏன்னா அது படித்தது பற்றியே நம்ம சொல்ல, அது அது படிக்காதவர்கள் தான் ஆக்சுவலாக அது. ஓகே. அடுத்தது ப்ளஸ் என்பது இன்டு எனவும் மைனஸ் என்பது டிவைட் பை எனவும், இன்டு என்பதை டேஷ் எனவும் டிவைட் பை என்பதை ப்ளஸ் எனவும் குறித்தால் இது எவ்வளோ? இது வந்து நீங்கள் கணக்கு போட்டுப்பாங்க, போர்டு மாஸ் யூஸ் பண்ணி போடணும். சார் ஆன்சர் 5 / 12 சார். இருங்க பார்க்குற பார்க்குறேங்க. ஆமாம் 5 ஆன்சர் 5 எனக்கு வந்துருச்சு. 2 / 4 எனவும், 3 / 2 எனவும், 4 / 8 எனவும், 8 / 3 எனவும் கொண்டால் அப்போ பார்க்கணும். 2 / 4 எனவும், 4 / 8 எனவும், 3 / 2 எனவும், 2 / 4 எனவும், 16 × 8 / 3 எனவும் அப்படி போட்டால் இது வந்து 4 + 4 = 14 + 4 இல்லை இல்லை இது 12 16 என்பது சரியான விடை. கரெக்ட். ஆல்ஃபா என்பதை ப்ளஸ் எனவும், பீட்டா என்பதை மைனஸ் எனவும் அப்படியெல்லாம் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்க. 5 + 3 × 4 அப்புறம் டிவைடட் பை 2 - 1 இது 2 6 6 11 10 தான் வருது எனக்கு. உங்களுக்கு பாருங்க எவ்வளோ வருதுன்னு. யாரோ ஒருத்தர் 12 வருது, எனக்கு 10 வருது. எது கரெக்டுன்னு தெரில, பார்த்துருங்க. எப்படி 12 வருது? அட்டகாசமா சொல்லிட்டாங்க யாரோ ஒருத்தர், சந்தியா மாதிரி தெரியுது. அறிவாளிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க சந்தியா மாதிரி. ஓகே. 6 எதிரே உள்ள எண் எது? 4 வர முடியாது, 2 வர முடியாது. 5 வருமா 3 வருமான்னு பார்க்கணும். 5 தானா வருதா எல்லாருக்கும்? வந்தாவே அது கரெக்ட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 50. எக்ஸ் என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எது? எக்ஸ் என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எது? என்னதான் என்ன கேள்வி இது? எதுக்கு எது கேள்வி? எக்ஸா? ஆ, எக்ஸ் என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எதுங்கிறாங்க. 4 எதிர்த்தாப்பில் என்ன இருக்குங்கிறாங்க. 4 எதிர்த்தாப்பில் என்ன இருக்கும்? 4 எதிர்த்தாப்பில் 1 - 3 இருக்காது, 2 - 6 இருக்காது. 1 - 3 இருக்காது, 2 - 6 இருக்காது. 1 - 3 இருக்க, 2 - 6 இருக்காதுன்னா 5 தான் ஆன்சர். ஓகே. அடுத்தது, ரவி என்பவர் ராகுலின் மகன் இருந்துட்டு போகிறாரு, ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, மேலும் அவருக்கு ராம் என்ற மகனும் கீதா என்ற மகனும் உள்ளார், ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன். ஓகே. என்ன இதுக்கு படம் போட்டால் தான் வரும், இதெல்லாம் படம் போட்டால் தான் நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஆ இருங்க, ரவி என்பவர் இருங்க, நான் படம் போட்டுக்கிறேன். ரவி என்பவர் ராகுலின் மகன். ஓகே. ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, மேலும் அவருக்கு ராம் என்ற மகன் இருக்கிறான். ஓகே. ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, மேலும் ராம் என்ற மகனும் கீதா என்ற மகளும், கீதா என்ற மகளும் உள்ளனர், ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன், ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன். ஓகே. ராஜா என்பவர் ராயின் தாய் மாமன். ஓகே. என்ன கேட்குறாங்க? ரவி ராமுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க.
ரவி மற்றும் ராமுக்கு என்ன உறவு? கசினா, சித்தப்பா, மாமன் மகனா? மாமன் மகன் சார். மாமன் மகன் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு? கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு? சகோதரியின் மகளா? ஆமா. இது நீங்க அதுக்கு படம் போட்டுங்க, அது வந்துடும், அடுத்து போயிடலாம். அது படம் போட்டிங்கன்னா ஜாலியாக வந்துடும். சக்தி என்பவர் தன் வீட்டிலேருந்து தெற்கு திசையில், அது போடுங்க பார்க்கலாம், நீங்களே போடுங்க. சக்தி என்பவர் தன் வீட்டிலேருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம், ஓகே, சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டரும் நின்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் போனார். போய் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் போனார் என்றால் தனது வங்கியை அடைந்தார். ஓகே, இது 2, இது 2, இது 6, இது 1. சக்தியின் வீட்டுக்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 5 கிலோமீட்டர். ஆமாம், 5 கிலோமீட்டர் கரெக்ட். 5 கிலோமீட்டர். அடுத்தது சக்தி வீட்டிலேருந்து அவர் வங்கி எத்திசையில் உள்ளது? வடகிழக்கா? சக்தி வீட்டிலேருந்து அவர் வங்கி எந்த திசையில் இருக்கிறது? வடகிழக்கான்னு கேட்குறேன். ஓகே, நார்த் ஈஸ்ட். அடுத்தது கொடுக்கப்பட்ட எண் தொடரை படித்து விநாயகன் 56, 57 விடையளிக்கும். 9 முன்னதாகவும் 6 பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எவ்வளோ? முன்னாடி 9, அப்போ 9, 7, 6 இருக்கணும். அந்த மாதிரி என்ன இருக்குது? 1, 2. 9, 7, 6 சார், 2 இருக்கு. 2 இருக்கு. எந்த எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது? எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது? பார்த்தா 7 மாதிரி தெரியுது. கூட்டுவோம், 1, 2, 3, 4, 5. 9 பார்க்கலாம். 1, 2, 3 சார், 7 தான் அதிகமா இருக்கு. 7 தான் அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது. ஓகே, பார்த்து கரெக்டாக போடணும். அங்கே எக்ஸாம்பிள் அப்படியெல்லாம் தப்பாக போட்டக்கூடாது. அடுத்தது தந்தையின் வயது மகனின் வயது போல் 4 மடங்கு, அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் மகனின் வயது என்ன? தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ தந்தை வந்து 4 மடங்கு வயது, 4x, மகன் 1x, அப்போ 5x. இந்த 5x இக்குவல் டு 40, எக்ஸ் எவ்வளோ? 5x = 40 என்றால் எக்ஸ் வந்து 8, மகனின் வயது 8, தந்தையின் வயது 32. அப்போ 8 = 32, 4 மடங்கு இருக்கா? இருக்குது. நாளை மறுநாள் புதன்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை? நாளை புதன்னா இன்னைக்கு வந்து திங்கள், நேற்றைய முன்தினம் வந்து சனிக்கிழமையா? எஸ் சார். அவ்வளோதான், அவ்வளோதான், கரெக்டு. ஓகே, ஒரு பண்ணையில் சிறு சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன, இவற்றில் கால்களின் எண்ணிக்கை 84 மற்றும் தலைகளின் எண்ணிக்கை 27 அந்த பண்ணையில் கோழிகள் எண்ணிக்கை என்ன? இப்போ கோழிகளுக்கு 2 கால், எக்ஸ் கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2x. அப்போ ஒய் கோழி, ஒய் ஆடு இருக்குன்னா 4y, 2x + 4y = 84, அப்புறம் x + y = 27. அப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியதுதான் எவ்வளோன்னு. கோழிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்களா? கோழிகள் எண்ணிக்கை 12. எஸ் சார், 12 தான் கோழிகள் எண்ணிக்கை 12. ஓகே, அடுத்தது அடுத்தது பாருங்கள். 11 × 12 = 13 என்ற பெருக்களின் 1 இலக்கம் என்ன? 1 சார். எப்படி 1? 0 எப்படி வரும்? 11, 12, 13, 14 அப்படி போதே.
இது வந்து பெருக்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. இது வேற இல்லை, பெருக்கி பார்த்தா தான் முடிய மாட்டேங்குது. சரி இப்படி பார்க்கலாம், 11 × 12 அதனுடைய கடைசியன் 2 இருக்கும். அப்புறம் அந்த அது 13னா கடைசி 6 இருக்கும். 6 × 4னா அது 4 இருக்கும். 4 × 5னா 0 இருக்கும். 5 × 6னா அது 0 இருக்கும். 0 ஆமாம், 0 தான் கரெக்டையா? யார் அது சொன்னதே? உமாபாஸ்கரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா நல்லா கரெக்டாக சொல்லிட்டார். ஏன்னா ஒரு இடம் 0 வந்துச்சுன்னா அப்புறம் 0 வேதம் வரும். ஒரு வரிசையில் மணி என்பவர் இடமிருந்து 18வது இடத்திலும் வளமிருந்து 13வது இடத்திலும் உள்ளனர் என்ற வரிசையில் உள்ளனர், அவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிங்க, 18 + 13 31, அதில் ஒன்றை கழித்தால் 30. ஏ என்பவர் பியை விட உயரம், சி என்பவர் ஏ என்பவரை விட குளமானவர், டி என்பவர் அப்படி அது போடுங்க. ஏ என்பவர் பியை விட உயரம், சி என்பவர் ஏ என்பவரை விட குள்ளமானவர், சீனோ ஏ என்பவர் குள்ளமானவர், டி என்பவர் இயை விட உயரம் ஆனால் பியை விட குள்ளமானவர், டி என்பவர் இயை விட இவர் குள்ளமானவர் யார்? வருது எனக்கு. ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அடுத்த கிளாஸ் 10 மணிக்கு இருக்கு. அப்புறம் நம்ம மீண்டும் நாளை சாயந்தரம் சந்திக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் 63 ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி பண்ணிட்டோம், மேபி ஒரு 4 கேள்வி விட்டுருப்போம், பரவாயில்ல இந்த அளவுக்கு பண்ணிட்டோம், கரெக்டாக பண்ணிட்டோம். நீங்கள் தனியாக பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க, இன்னும் கரெக்டாக பண்ணுவீங்க.